ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை முடிவு செய்ய அந்த கட்சியின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேனுக்கு அங்கீகாரம் அளித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது இது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு எந்த அளவிற்கு பின்னடைவு இது குறித்து இந்த காணொலியில் சற்று விரிவாக பார்க்கலாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் திருமகன் ஈவேரா மரணமடைந்ததால் அந்த தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி நடக்கவிருக்கிறது தற்போது அதிமுக எடப்பாடி தரப்பு ஓ பன்னீர்செல்வம் தரப்பு என இரு பிரிவுகளாக இருக்கும் நிலையில் இந்த தேர்தலில் அதிமுகவின் எந்த பிரிவின் வேட்பாளருக்கு அந்த கட்சியின் சின்னமான இரட்டை இலை கிடைக்கும் என்ற கேள்வி எழுந்தது எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு முன்னாள் எம்எல்ஏ கே எஸ் தென்னரசை தனது தரப்பு வேட்பாளராக அறிவித்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் செந்தில்முருகன் என்பவரை வேட்பாளராக அறிவித்தார் தங்களது தரப்பு வேட்பாளருக்கு இரட்டை இலை சின்னத்தை வழங்க வேண்டுமென எடப்பாடி கே பழனிசாமி உச்சநீதிமன்றத்தை அணுகிய நிலையில் கட்சியின் பொதுக்குழுவை கூட்டி வேட்பாளரை முடிவு செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டது இதையடுத்து எடப்பாடி கே பழனிசாமி தரப்பு உடனடியாக அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் தனது தரப்பு வேட்பாளரான தென்னரசுவை வேட்பாளராக ஏற்க சம்மதமா என கேட்டு கடிதம் ஒன்றை அனுப்பியது ஆனால் ஒரே ஒரு வேட்பாளரின் பெயரை மட்டும் குறிப்பிட்டு படிவங்களை அனுப்பியதற்கு பன்னீர்செல்வம் தரப்பு கண்டனம் தெரிவித்தது மொத்த பொதுக்குழு உறுப்பினர்களான இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்து ஐந்து பேரில் இரண்டாயிரத்து ஐநூற்று ஒரு பேரின் ஆதரவு எடப்பாடி தரப்பிற்கு கிடைத்தது பன்னீர்செல்வம் தரப்பில் நூற்றி இருபத்தி எட்டு பேர் படிவங்களை பெற்ற நிலையில் ஒருவர் கூட கே எஸ் தென்னரசிற்கு எதிராக படிவங்களை சமர்ப்பிக்கவில்லை இதையடுத்து தங்களது தரப்பு வேட்பாளரான தென்னரசுவுக்கே அதிக பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவளிக்கின்றனர் என்பதற்கான ஆதாரங்களை நேற்றைய தினம் தில்லி சென்று தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பித்தார் அந்த கட்சியின் அவைத் தலைவரான தமிழ்மொகன் உசேன் இதற்கிடையில் நேற்று காலையில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பைச் சேர்ந்த வைத்தியலிங்கம் கூப்பா கிருஷ்ணன் ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர் இரட்டை இலை முடங்கிவிடக்கூடாது என்பதற்காக தங்களது தரப்பு வேட்பாளரான செந்தில் முருகனை திரும்ப பெறுவதாக அறிவித்தனர் மேலும் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறுவதற்காக பிரச்சாரம் போவதாகவும் கூறி ஆச்சரியப்படுத்தினர் இரட்டை எந்த வகையிலும் கூடாது அது தோல்வி என்ற பேச்சையை தழுவ கூடாது என்பதற்காக நாங்கள் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு முடிவுகளை எடுத்தோம் எங்களுடைய முயற்சி எடுத்த உயர்ச்சி வெற்றி பெற்ற காரணத்தை தான் இரட்டை இலை சின்னத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற என் எங்களுடைய வேட்பாளர் அருமை தம்பி செந்தில் முருகன் லண்டன் அவர்கள் இந்த போட்டியில் இருந்து விலகுகிறா வேட்பாளர் இரட்டை வெற்றி பெறுவதற்காக நாங்கள் பிரச்சாரம் செய்வோம் இந்த நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரை முடிவு செய்ய அவை தலைவர் தமிழ் மகன் ஹுசேனுக்கு அதிகாரம் அளித்து கடிதம் அளித்துள்ளது இந்த அங்கீகாரம் தற்போதைய இடைத்தேர்தலுக்கு மட்டும் பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எடப்பாடி கே பழனிசாமி தரப்பின் வேட்பாளரான கே எஸ் தென்னரசுவே அதிமுகவின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக களமிறங்குவது உறுதியாகியுள்ளது தேர்தல் ஆணையத்தில் இந்த தேர்தலுக்கு மட்டுமே தமிழ்மகன் உசேனுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டிருப்பது ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு ஒரு சின்ன நம்பிக்கை அளித்தாலும் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பது இப்போது அவரது தரப்பிற்கு புரிய ஆரம்பித்திருக்கும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இன்றைய தினமே கடைசி நாளாகும் இதுவரை ஐம்பத்து ஒன்பது பேர் அந்த தொகுதியில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இவி கே இளங்கோவனும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மேனகா நவநீதனும் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது இந்த விவகாரம் குறித்து பிபிசி தமிழுடன் பேசிய மூத்த பத்திரிகையாளரான பிரியன் தான் தான் நிஜமான அதிமுக என்று காண்பிப்பதில் எடப்பாடி கே பழனிசாமி கிட்டத்தட்ட வெற்றி பெற்றுவிட்டார் இதற்கு காரணம் ஓ பன்னீர்செல்வத்திடம் ஒரு தொடர்ச்சியான உறுதி இல்லாததுதான் அவரை கட்சியை விட்டு நீக்கிய பொதுக்குழுவே வேட்பாளரை தேர்வு செய்யும் என நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்ட போதே அவருக்கு தோல்வி உறுதியாகிவிட்டது இப்போது இரட்டை இலைக்காக விட்டுக் கொடுப்பதாக சொல்கிறார் இரட்டை இலை முடங்கிவிடக்கூடாது என்று நினைப்பவர் அந்த சண்டையை ஆரம்பித்திருக்கவே கூடாது இரண்டாயிரத்து பதினேழில் இவர் தர்மயுத்தம் துவங்கியதால் தானே இரட்டை இலை முடங்கியது அப்போது மட்டும் இரட்டை இலை முடங்கியது பரவாயில்லையா எம்ஜிஆர் இறந்த பிறகு அதிமுக ஜானகி அணி ஜெயலலிதா அணி என பிரிந்தபோது ஜெயலலிதா அப்படி நினைக்கவில்லையே அவர் துணிந்து போட்டியிட்டார் ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை இப்போது தோற்றுவிடுவோம் என்பது புரிந்துவிட்டது அதனால் பின்வாங்கிவிட்டார் இனிமேல் அவருக்கு சாதகமான சூழல் ஏற்படுவது கடினம் பாஜக ஏதாவது வாக்குறுதி அளித்து அதன் காரணமாக வேட்பாளரை அவர் திரும்ப பெற்றிருந்தால் பெரிதாக எதுவும் கிடைத்துவிடாது மீண்டும் அதிமுகவிற்கு சென்றால் கூட இனி எடப்பாடிக்கு இணையான பதவி கிடைக்காது எடப்பாடிக்கு கீழேதான் பணிபுரிய வேண்டியிருக்கும் எடப்பாடி கே பழனிசாமியிடம் தொடர்ச்சியாக ஒரு உறுதி இருந்தது ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை பொறுத்தவரை இந்த போட்டியிலிருந்து எப்படி வெளியே வருவது என்றுதான் ஆரம்பத்திலிருந்து யோசித்து வந்தார் எப்படி தீவிரமாக போட்டியிட்டு எடப்பாடி தரப்பை வெல்வது என்பதை அவர் யோசித்ததாகவே தெரியவில்லை அதனால்தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது என்கிறார் மூத்த பத்திரிகையாளரான பிரியன்